போன சீசன்ல ஜெயிச்சவங்க அல்லது ரொம்ப பிரபலமானவங்கள இந்த சீசனுக்கு வர வைக்கிறது பிக் பாஸ் வீட்டோட வழக்கம். ஏனா அவங்க வந்துட்டு சில டிப்ஸ் கொடுப்பாங்க, சில அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க. அப்படி அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஒருத்தவங்க யாஷிகா அண்ட் மகத். ஸோ அதுதான் 93வது நாளுடைய முதல் ப்ரோமோ சொல்லக்கூடிய விஷயம். விரிவான பிக் பாஸ் ரிவ்யூக்கு ஜாக்கி சினிமாஸ் சேனலை பாருங்கள். இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமா. Jackie Cinemas, unbiased cinema review. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஹனி பில்டர்ஸ் திருச்சி. தமிழகமெங்கும் வீடு கட்ட கட்டிட வரைபடங்கள் தயாரிக்க ஹனி பில்டர்ஸ் திருச்சி நிறுவனத்தை அணுகுங்கள். அவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 92வது நாள் வந்து சுத்தமாக வந்து பிக் பாஸ் வீட்டில் ஒன்றுமே இல்லை. தலைவர் டாஸ்க் எடுக்க போகிறேன்ட்டு ஏதோ மம்மி மாதிரிலாம் சுற்றி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சமைக்க வைக்கிறேன், பாசுமதி அரிசி ஏதோ கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்றப்ப இந்த பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்க அவங்கள திரும்ப வந்து இங்கே கூப்பிடுவாங்க. அதில் வந்து இந்த வாட்டி வந்திருக்கிறது வந்து மகத் அண்டு யாஷிகா பேர். இதில் மகத் வந்து ரொம்ப நல்லா விளையாடினார். யாஷிகா வந்து ரொம்ப கிளவர். ஆனால் அவங்க வந்து ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் அவங்க நட்பாக இல்லைன்னா யாஷிகா தான் வந்து டைட்டில் வின்னர் லெவலுக்கு அவங்க வந்திருக்க வேண்டியவங்க. அவங்க நட்புன்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து சேர்ந்ததுனால, அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தனால ஐஷை வந்து அவங்க வந்து காப்பாற்றி விட்டுட்டே வந்தாங்க. எப்படி வந்து சாண்டி வந்து கவினை இப்போ காப்பாற்றி விட்டுட்டே வராரோ அந்த மாதிரி வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. சாண்டி மாஸ்டர் வந்து எல்லாருக்குமே தெரியுன்றதுனால மகத்தும் சரி யாஷிகாவும் சரி சாண்டி மாஸ்டர் போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே விஜய் டிவி வளர்ப்பு பிள்ளைங்க தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொன்னாங்க. யாஷிகா சொன்னாங்க, வீடு ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வீடு அப்படின்னாங்க. ஏன்னா இவங்க நிஜமாலுமே இப்போ இந்த வீடு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டெக்கரேஷன்ஸு இவங்க இருக்கிறப்ப அப்படி கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து எதுவுமே வந்து யாஷிகா அந்த வார்த்தை சொன்னாங்க. மகத் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொன்னாப்புல, டாஸ்க்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா. அனுபவத்தை சொன்னால் நீங்கள் கேட்டுதாகணும். ஏன்னா போன இதில் வந்து டாஸ்கில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாப்புல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் பொன்னம்பலத்துக்கிட்ட போய் சொன்னால் அவர் சொல்லுவார் ஒரு கதை. ஸோ அதனால் அந்த டாஸ்க்லாம் வந்து நல்லா பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு மகத் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லோரும் அதை செஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக. ஸோ எனிவே இந்த வருகை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளார விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யாஷிகா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னென்னா இந்த வீடு வந்து பாசிட்டிவான ஒரு வீட்டை பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும், பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும், பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எடிட்டர் கொஞ்சம் ஓவராக வந்து திங்க் பண்ணி என்ன பண்ணுறாரு, டக்கால் கட் பண்ணி லாஸ்ட்லேயே அவருடைய மூஞ்ச எட்டு வந்து வைக்கிறார். ஸோ எடிட்டர் விவாஸ் அந்த மைக் 1 மைக் 2 மூலமாக ஒரு நல்ல ஒரு சேலரி கொடுக்க சொல்கிறேன். ஓகேங்களா, ரைட். வேறு என்ன, அடுத்த ப்ரோமோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ்.